அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் இருக்கை தொடர்பான கணக்குகள் வந்து கேட்டிருக்கிறாரு. அதாவது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ இந்த போலீஸ் எக்ஸாமினேஷனில் இந்த டைப்பில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த நீங்கள் கேட்ட இப்பகுதி எதற்காக அப்படின்னா, உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விடைகள் வந்து வீடியோ வடிவில் அனுப்பி வைக்கப்படும். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை. இப்போ இந்த தேர்வர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ABCDEFGH என்ற 8 நபர்கள் ஒரு சதுர வடிவ மேஜையை சுற்றி அமர்ந்துள்ளனர். பொதுவாக வந்து வட்ட வடிவ மேஜை தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு சதுர வடிவ டேபிள் வந்து வரைஞ்சிக்கலாம், ஓகேவா? ஸோ ஒரு டயக்ராம் ஒன்று போட்டால் தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்ல முடியும். சரி, சதுர வடிவம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜையினுடைய ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு பேர் அமர்ந்துள்ளனர். ஒவ்வொரு பக்கத்துலேயும் ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க, ஓகேவா? அப்போ நாலு பக்கம்லேயே 4, 2, 8 பேர் உட்காந்துருக்குறாங்க. அடுத்தது, இதில் வந்து 3 பெண்கள் அமர்ந்துள்ளனர். அந்த 8 பேரில் வந்து 3 பேர் பெண்களாம். அவர்கள் அருகருகே அமரவில்லை, அவங்க வந்து பக்கத்து பக்கத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஃப் என்பவர் எச் மற்றும் பிக்கு இடையே அமர்ந்துள்ளார். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஓகேவா? ஸோ எஃப்ன்றவர், இப்போ உதாரணத்துக்கு நான் எஃப் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் இங்கே எடுத்துக்கிட்டால் பிக்கும் எச்சுக்கும் நடுவில் அவர் இருக்கிறார். அப்போ பி இங்கே போட்டிருக்கிறேன், எச் வந்து இங்கே போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன், எஃப் என்பவர் பிக்கும் எச்சுக்கும் இடையே வந்து அமர்ந்திருக்கிறார். அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன், சி என்பவர் இ மற்றும் பிக்கு இடையே அமர்ந்துள்ளார். சின்றவர் இக்கும் பிக்கும், பி ஆல்ரெடி இங்கே போட்டாச்சு, அப்போ இ வந்து இங்கே போட்டால் தான் சி வந்து நடுவில் வர முடியும். பிக்கும் இக்கு நடுவில் சி வந்து வர முடியும். அது ரெண்டாவது கண்டிஷன். அடுத்தது, டி என்ற பெண் எஃப்க்கு இடதுபுறத்தில் ரெண்டாவது இடத்தில் அமர்ந்துள்ளார். எஃப்க்கு இடதுபுறம் அப்படின்னா இந்த திசை, இரண்டாவது இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல வரும், ஓகேவா? டின்றவங்க பெண்ணு, பெண்ணுன்றதால நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? அது அடுத்தது, பி என்ற ஆண், பி என்ற ஆண் ஏ என்ற பெண்ணுக்கு எதிரே அமர்ந்துள்ளார். அதாவது பியும் ஏவும் எதிரெதிரில் இருக்கிறாங்க, அப்போ பி எதிரில் வந்து ஏ, ஓகேவா? ஸோ அப்போ ஏன்றவங்க பெண்ணு, அதனால் ரவுண்ட் பண்ணி காட்டிடுறேன், சரியா? ரைட். அடுத்தது, பி மற்றும் இக்கு இடையே ஒரு பெண் அமர்ந்துள்ளார். பிக்கும் இக்கும் நடுவில் யார் இருக்கிறதுனா சி, அதுவும் வந்து பெண்கள். அப்போ இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிற 3 பேரும் பெண்கள், அருகருகே அமரல அவங்க, ஓகேவா? அந்த கண்டிஷனும் ஒத்து வருது. சரி, மொத்தம் 8 பேரில் 7 பேர் பற்றி டீட்டெயில்ஸ் வந்துச்சு. இன்னொருத்தர் வரல, இன்னொருத்தர் வந்து ஜி, அவர் இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான், சரியா? இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, ஏ மற்றும் டிக்கு இடையே அமர்ந்திருப்பவர் யார்? ஏவுக்கும் டிக்கும் இடையில் யார் அமர்ந்திருக்கிறது? ஜி வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்போ விடை வந்து ஜி. அடுத்தது, ஜி மற்றும் பிக்கு இடையே அமர்ந்திருப்பவர்கள் எத்தனை பேர்? ஜிக்கும் பிக்கும் நடுவில், ஸோ ஜி இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, நடுவில் எந்த டைரெக்ஷனில் பார்த்தாலும் சரி 1, 2, 3 பேர் இருக்காங்க. இல்லை இந்த சைடில் பார்த்தாலும் சரி 1, 2, 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஜிக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க, அவ்வளோதான், சரியா? ஸோ இந்த மாதிரியான இருக்கை அமைப்பு கணக்குகளுக்கெல்லாம் வந்து ஒரு டயக்ராம் ஒன்று வரைங்க. கொடுத்துக்கிற கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு வந்து எளிமையாக வந்து விடை வந்து கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? இது போல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு விடைகள் வந்து அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.